ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் விதவிதமாக இருக்கக்கூடிய கொழக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். இந்த கொழக்கட்டை ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு வச்சோ அல்லது கடையில் வாங்கின அரிசி மாவு வச்சோ எந்த அரிசி மாவுனில் கூட செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சிருக்கோம். இந்த விதவிதமான கொழக்கட்டை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு, கடையில் வாங்கின மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி 2 கப்பு அளவுக்கு இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கனால கையில் மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு தவா வச்சுட்டு அதில் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இது வந்து நல்லா கெட்டியாக கரைஞ்சிரும். இப்போது இதில் வந்து ஒரு 250 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த வெள்ளப்பாக்கு கூட தேங்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. அந்த தேங்காவும் வெள்ளமும் நல்லா சுருண்டு வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கொழக்கட்டை மாவை பார்க்கலாம். பார்க்கும்போது இப்போ சூடு ஆறி இருக்கு, கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்திருக்கு. இதை வந்து இன்னொரு தட்டில் எடுத்து போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போது நான் விதவிதமான கொழக்கட்டை அச்சு வந்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இங்கே லோக்கல் கடைகளில் வாங்கினது தான். எல்லா கடைகள் எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும், நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் போல் நெய் எடுத்துகிட்டு இந்த மோல்டு வச்சுருக்கோம் பாருங்கள், எல்லா மோல்டுலையுமே நம்ம தடவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொழக்கட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி நெய்யோ ஆயிலோ எது வேணாலும் தடவிக்கோங்க. இப்போ கொஞ்சம் போல் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த கொழக்கட்டை அச்சில் நல்லா உள்ளே பதிச்சு விட்டுக்கோங்க. 2 பக்கமும் மாவை வந்து பதிச்சு விட்டுக்கணும். இந்த மாதிரி கொழக்கட்டை அச்சு இல்லாதவங்க கையில் கூட செய்யலாம். அது எப்படி நான் சொல்கிறேன். இப்போ அந்த மாவில் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி குட்டி மோதகம் சைஸில் உள்ள ஷேப்புக்கு மாவு வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா பூரணத்தை உள்ளே வைக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வச்சாச்சு. நான் ஒவ்வொரு அச்சுலையாக ஃபஸ்ட்டு மாவு தடவி வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறமா கடைசியில் நம்ம பூரணத்தை வைக்க போகிறோம். உங்களுக்காக விதவிதமாக செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது எல்லா அச்சுலையும் நம்ம வந்து மாவை வந்து தடவி வச்சுருக்கோம். இப்போ அடுத்து தான் பூரணத்தை உள்ளே வைக்கலாம். பூரணம் பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்காக வந்துடும். இப்போது நல்லா பூரணத்தை உள்ளே வச்சுட்டு நல்லா டைட்டாக மூடி இந்த மாதிரி அமைக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ட்ரை பண்ண வரல அப்படின்னா 2-3 வாட்டி செய்ய உங்களுக்கு வந்துடும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் அதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். இதே மாதிரி ரவுண்டு பூரி செட்லேயே நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே உங்களுக்கு வரல அப்படின்னா 2-3 வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க பார்க்க உங்களுக்கு ஈஸியாக வந்துடுங்க. இப்போ இந்த குட்டி மோதகம் சைஸில் உள்ள கொழக்கட்டைக்கு நம்ம வந்து மாவு தடவலாம். 2 பக்கமும் நல்ல மாவை வந்து அழுத்திட்டு இந்த மோதகம் வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் போல் உருட்டி உள்ளே வச்சுட்டு நல்லா மூடணும். மூடிட்டு அடியிலேயே கொஞ்சம் நம்ம மாவு வச்சு மூடணும். மூடிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஷேப்பு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா கொழக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டீமர் பாத்திரத்தை எடுத்துகிட்டு லைட்டாக ஆயிலில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா கொழக்கட்டையும் இந்த ஸ்டீமர் தட்டில் வச்சிடலாம். அல்லது நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க இட்லி தட்டில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். எதில் வேணாலும் வேக வைக்கலாம். இப்போ இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். சரியாக ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேக வச்சுருங்க. மூடி வச்சு திறந்தே பார்க்கக்கூடாது. நல்லா உங்களுக்கு கொழக்கட்டை வாசனை அப்படியே வெளியில் வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். எல்லா கொழக்கட்டையும் சூப்பராக வெந்து வந்திருக்கு. வெளியில் லீக்கே ஆகலை பாருங்கள். உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எதுவுமே பிரிஞ்சு வெளியில் வரல. நல்ல ஒரு கரெக்டான ஒரு ஷேப்பில் கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.